ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பட்டர், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் கஸ்தூரி மேத்தி, பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன்ஸ் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு, 4 தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 க்யூப் பட்டர், பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் போட்டுருங்க. இந்த சாப் பண்ண ஆனியன்ஸையும் போட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஆனியன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடுங்க. இது டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணோடனே அது நல்லா கொதிக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர்லாம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா ரப் பண்ணி போடுங்க. இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வேண்டாம், ரப்பர் ஆகிடும் பன்னீர். ஸோ 3 நிமிஷம் வெந்தாலே நல்லா பன்னீர் சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இதில் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க.
நான் ஆட் பண்ணல, ஆட் பண்ணாமலே இது நல்லாயிருக்கும். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் இதை சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாஃப்டாக ரொம்ப டெலிஷியஸான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.